வணக்கம். இலங்கை செய்தியுடன் நான் ரோஷன். முல்லைத்தீவு மாந்தி கிழக்கு பகுதியில் பொதுமக்களின் விவசாய காணிகள் உள்ளிடங்களாக சுமார் 2000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு பாலைப்பாணி, மூன்று முறைப்பு மற்றும் சிராட்டிக்குளம், பரங்கியாறு ஆகிய பகுதிகளில் நீண்டகாலமாக பொதுமக்களால் பயிர் செய்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. எனினும் 2009 யுத்த சூழ்நிலைகளால் கைவிடப்பட்ட காணிகள் உள்ளடங்களாக சுமார் 2000 ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதிகளே இப்போது வனவள திணைக்களத்தினால் காடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் அமைந்துள்ள 3க்கும் மேற்பட்ட குளங்கள் மீளக்குடியமர்வின் பின்னர் பெருந்தொகை நிதிகளில் புனரமைக்கப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவற்றின் கீழான வயல் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் தற்போது காணிகள் எல்லையிடப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் விசனத்தை உண்டாக்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் ஆயுட்காலத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீடித்து உத்தரவிட்டுள்ளார். கடந்த மாதம் வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் குறித்த இந்த ஆணைக்குழு மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளின்படி முற்போக்கான திருத்தங்கள் மற்றும் கைதிகளின் விடுதலை போன்றவற்றை காத்திருக்கின்றன என்று தெரிவித்திருந்த நிலையில் குறித்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் தற்போது 2022 December 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பொருளால் பாதிக்கப்பட்டு 75 குடியிருப்பாளர்களின் சாட்சியங்களின் அடிப்படையில் ஆணைக்குழு ஏற்கனவே பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரித்து 2015 பரணகம் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் ஆராயப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உரிய முறையில் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அந்த ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. முன்னர் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆய்வு செய்த ஆணைக்குழுக்கள் அத்தகைய தவறான செயல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் கடுமையான மீறல்கள் மற்றும் பிற கடுமையான குற்றங்களை வெளிப்படுத்தி உள்ளனவா என்பதை கண்டறிய இந்த ஆணைக்குழு அப்போதைய ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு வருவாயை அதிகரிப்பதற்காக மேலும் 4 வரிகளை அரசாங்கம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக நிதியமைச்சின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள தனிநபர் வருமான வரிக்கு மேலதிகமாக இந்த வரிகள் விதிக்கப்பட உள்ளது. அதன்படி காணி வரி, சொத்து வரி உள்ளிட்ட 4 வரிகள் இதன் மூலம் அதிகரிக்கப்பட உள்ள அதே நேரம் வரிகளின் சதவீதங்கள் எனவும் முடிவு செய்யப்படவில்லை. எனினும் நவம்பர் 1 முதல் இந்த 4 வரிகளும் விதிக்கப்படும் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதேவேளை தற்போது அரசாங்கத்திற்கு கிடைக்கும் ஆண்டு நேரடி வரி வருவாயை அதிகரிக்க வேண்டும் என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச ஆதரவு அமைப்புகள் பரிந்துரைத்துள்ளன. 2022 அரசாங்கத்தின் வருமானமாக கருதப்படும் 2056 பில்லியன் ரூபாவை 2023 3500 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என அந்த நிறுவனங்கள் பரிந்துரைத்துள்ள நிலையிலேயே இந்த புதிய வரிகள் அமலுக்கு வரவுள்ளது. இலங்கை மக்களிடையே நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் உருவாக்க இந்த அற்புதமான தீபாவளி நன்னால் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தீபாவளி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தீமையினை தோற்கடித்து நன்மை கிடைத்த நன்னாளான இன்றைய தீபாவளி தினத்தில் நாட்டின் தற்போதுள்ள ஆபத்தான சூழ்நிலையை தோற்கடித்து நாட்டை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். புராதன இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்ட சமூக நல்லிணக்கம், குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் புரிந்துணர்வு ஆகியவற்றின் ஒருமித்த நாளாக தீபாவளி தினம் கொண்டாடப்படுகின்றது. அனைவரினதும் வெறுப்பும் கோபமும் நீங்கியே மனித நல்லிணக்கம் நிறைந்த இலங்கையில் சுதந்திரமாகவும் நல்லிணக்கத்துடனும் சமாதானத்துடனும் வாழ தீப திருநாள் அனைவருக்கும் உறுதுணையாக அமையட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான பொதுஜன பெரமுனவோடு உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஆர்வம் கொண்டுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. சீன தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக ஷி ஜின்பிங் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறித்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதைத் தொடர்ந்தே சீன தூதரகம் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.